ஹலோ வணக்கம், நான் தான் உங்க விஜய் பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமால நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால நிறைய பார்ட் டூ மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல சில மூவிஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாம போயிடுது. சோ இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் படம் முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஸ்கெட்யூலையும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டீம்ல இருந்து படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் June 30th முடியும்னும், படத்தோட என்டையர் ஷூட்டிங்கும் ஆகஸ்ட் எண்ட்ல முடியும்னும் சொல்லியிருக்காங்க. படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் EVP பிலிம் சிட்டியில ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்துல விஜய் ஃபாதர் அண்ட் சன்னு டூவல் ரோல்ல நடிக்கிறதாவும், விஜயோட கேரக்டர் நேம் மைக்கேல்னும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல விஜயோட கேரக்டர் சமாதானபுரம்ன்ற ஒரு ஏரியால இருக்கிறதாவும், இப்போ அந்த ஏரியாவில நடக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த சீன் விஜயோட இன்ட்ரோவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்க மறு படத்துக்கு அப்புறமா டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல கோமாளி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துக்கு அடுத்ததா ரோமியோ ஜூலியட், போகன் படங்களை டைரக்ட் பண்ணின லக்ஷ்மண் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் நிதி அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் June 20th குற்றாலத்துல ஸ்டார்ட் பண்றதாவும், ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலோட ஷூட்டிங் 20 days போகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். நாசர் தலைமையிலான பாண்டவரணி இப்போ சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல தலைவர் செயலாளர் பதவிகள்ல இருக்காங்க. இப்போ June 20th சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல நாசர் தலைமையில பாண்டவர் அணியும், பாக்யராஜ் தலைமையில சங்கரதாஸ் சுவாமிகள் அணியும் போட்டி போடுறாங்க. சோ இந்த எலெக்ஷனை பத்தி விஜய் சேதுபதி, சினிமாவில இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாவும், நடிகர் சங்க தேர்தல் முடிவுகள் சினிமாவுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறதாவும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆர்யா. கஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் மகாமுனி. த்ரில்லர் ஜோனர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை சாந்தகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மஹிமா நம்பியார், இந்துஜா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் SS தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் மந்த் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. ஸ்டூடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தருண் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. படம் July 1st ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சோ இப்பெல்லாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியால அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்றாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பப்ப சண்டையும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரி சோசியல் மீடியால வைரலான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். ஹெச்வினோத் டைரக்ஷன்ல அஜித் பிங்க் ரீமேக்கா உருவாகி இருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. போனே கபூர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பல மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி யூடியூப்ல No. 1 ட்ரெண்டிங்ல இருக்கு, அண்ட் படத்தை August 10th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். டைரக்டர் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அனு இமானுவேல் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க, அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படம் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அண்ட் நிரவ் ஷா இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. படம் இந்த இயர் எண்ட்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. கொலைகாரன் படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி பாபு யோகேஸ்வரன் டைரக்ஷன்ல தமிழரசன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு, அண்ட் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு.
இந்த படத்துல சுரேஷ் கோபி, ரம்யா நம்பீசன், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. படம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆதி. ஈரம், மரகத நாணயம் மாதிரியான படங்கள்ல நடிச்ச ஆதி ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குலா உருவாகிற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாரு. இப்போ இந்த படத்துக்கு கிளாப்னு டைட்டில் வச்சு படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவும் நானி கிளாப்போட அடிச்சு படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துல ஆகாங்ஷா சிங் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. பிருத்வி ஆதித்யா டைரக்ட் பண்ற இந்த படத்தை பிக் பிரிண்ட் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஹவுஸ் ஓனர். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டைரக்ஷன்ல கிஷோர், லவ்லின் சந்திரசேகர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்கிற படம் ஹவுஸ் ஓனர். அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சென்னை ஃபிளட்ஸ் அப்போ நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி உருவாகி இருக்கிற இந்த படத்தை ஜூன் 21st ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ படத்தை ஜூன் 28th போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.